திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த கொடையரோடு ரயில் நிலையம் எதிரே பழக்கடையில் தீ விபத்து நேரிட்டது. அதிர்ஷ்டவசமாக ஊழியர்கள் உயிர் தப்பியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார். அவரிடம் பேசலாம். செல்வகுமார், முழு விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. நிலக்கோட்டை அருகே கொடரோட்டில் பொதுமக்கள் அதிகம் கூடும் திண்டுக்கல் மதுரை நெடுஞ்சாலை ரயில் நிலையம் எதிரே உள்ள பழக்கடையில் பழங்கள் பழுக்க வைப்பதற்கு வைக்கப்பட்ட புகை மூட்ட தீ திடீரென அருகில் உள்ள பிளாஸ்டிக் ட்ரெய்லர்களில் பரவி மலவளவன பரவியை அடுத்து கட்டுக்கடங்காத தீ அடுத்தடுத்த மொபைல் கடை, பழக்கடை, ஹோட்டல், தனியார் ஏடிஎம், தனியார் டாஸ்மாக் பார் உள்ளிட்ட அடுத்தடுத்த கடைகளுக்கு பரவியெடுத்து 5க்கும் மேற்பட்ட கடைகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த நிலக்கோட்டை தீயணைப்பு பிரிவினர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தீயை அணைக்க போராடி வருகின்றனர். கூடுதலாக ஆத்தூர் தீயணைப்பு துறை வாகனம் வந்து தீயை அணைக்க முற்பட்டு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை அணைத்து கொண்டு வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக இங்கே பணிபுரியும் பணியாளர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்ட பணியாளர் கடை ஊழியர்கள் அலறி ஓடியதால் உயிர் தேவைகள் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் மெடிக்கல் மற்றும் பழக்கடை, தனியார் டாஸ்மாக் கடைகள் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கடைகளில் சுமார் 5 லட்சத்துக்கும் மேலான பொருட்கள் தீயில் எரிந்து முற்றிலும் சாம்பலாகியுள்ளது. சம்பவம் குறித்து அம்மையநாயக்கனூர் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கொடைரோடு வழியாக செல்லும் திண்டுக்கல் மதுரை நெடுஞ்சாலை மற்றும் பிரசித்தி பெற்ற கொடைரோடு ரயில் நிலையம் எதிரே என்பதால் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் நான்கொழிச்சாலையில் திருப்பி விடப்பட்டது. சுகன்யா. செல்வகுமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.